சென்னையிலேருந்து சுரேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. என்ன கேள்வின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ரோ, எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் 4000 வாட்ச் வாஸ் வந்துடும். பட் எனக்கு ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருக்குது, ஸோ என் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பொதுவாக காப்பரேட் ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ இருந்தால் அந்த சேனலை வந்து அப்போதைக்கு ரிவ்யூக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரிசால்வ் பண்ணணும், அதுவே ரிசால்வ் ஆகணும். ரிசால்வ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை வந்து கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ அது முடியும், உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது. பட் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சேனலை வந்து மானிட்டைசேஷன் டிஸப்ரூவ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏதோ தெரியாமல் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரிசால்வ் ஆன உடனே அதை கன்சிடர் பண்ணி அதை அப்ரூவ் பண்ண வாய்ப்பு அதிகம் இருக்குது. பட் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷனே டிசபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு புரிதல் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு தகவல் என்னென்னா, உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனேலாம் வந்து மானிட்டைசேஷன் ரிவ்யூ பண்ணி அப்ரூவல்லாம் பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு பல 2-3 மாதமாகவே ஆச்சு சேனலுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் கொடுத்து. எங்களோட ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனலே அதுக்கு ஒரு உதாரணம். இதுக்கு குவாலிஃபை ஆகி 2 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன், இன்னும் அவங்க மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணல. சரி, இதுக்கு கம்மியான வியூஸ் வருது அதனால் எனபிள் பண்ணல அப்படின்னு நினச்சாலும், இப்போ நாங்கள் ஆரோக்கிய நலவாழ்வுன்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம், அதில் சர்ரனு வியூஸு 20 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே 16000 சப்ஸ்கிரைபர். அந்த இதுக்கும் இன்னும் அவங்க மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணலை. ஜூன் எண்டுக்குள்ளே அவங்க பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட இதில் சொல்லியிருக்கிறாங்க, அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எந்த அவசரமும் இல்லை, நீங்கள் ஸ்லோவாக குவாலிஃபை ஆனாலும் உங்களுக்குன்னு எப்போ அப்ரூவ் பண்ணுவாங்களோ அப்போ தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு வெயிட், எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங், ஸோ நத்திங் ராங் இன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு புரிதலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.